ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் கிளாஸுக்கு வந்தோம். கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஸோ சின்ன பையன்லாம் கிளாஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன். நானும் மார்னிங் ரெண்டு பேரில் ஒருத்தரும் கூட செட் இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ உள்ளே நினச்சில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒருத்தன் வந்துட்டுருக்கான். இப்போ அது வெளில இருப்பான்னு நினைக்கிறேன். எத்திரை கார்டு சொன்னால் மணி எட்டு ஆகிடுச்சு, இன்னும் வரல. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு இன்றைக்கி மதியானம் ஒரு மேட்ச் இருக்குது. இன்றைக்கி அந்த மேட்ச் என்னன்றதை பார்க்கலாம். Till I get up, time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And I... போயிட்டுருக்கோம். ஸோ காலைல ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் ப்ராக்டிஸ் எல்லாம் மேட்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். 1:30 மேட்ச் இருந்தாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ண 2:00 ஆகிடும். ஸோ டைம் கரெக்டாக இப்போ 1:45 ஆகுது. நான் போயிட்டு ஸோ இன்றைக்கி போயிட்டு மேட்ச் ரிவ்யூ என்னன்றதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் போயிட்டுருக்கேன். அதே மாதிரி சைக்கிளிங் தான் போயிட்டுருக்கேன். செம வெயில் அடிக்குது. 1:30 ஆகுதுல்ல, நடு வெயில் போல். சரி, போயிட்டு மேட்ச் என்னன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி மேட்ச் நடந்தது. இன்றைக்கி மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் டாஸ் வின் பண்ணோம். டாஸ் வின் பண்ணி சேஸிங் கொடுத்தோம். ஸோ ஓப்பனர் வந்து முத்துசிசின்ற டீமு. ஸோ அவங்க எப்பயுமே வந்து ஒரு 6 ஓவர்ஸுக்கு ஒரு நல்ல ரன் அடிப்பாங்க பவர் பிளேயில். ஸோ ஹிட்டர்ஸ் தான் இறங்குவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி இறங்கினாங்க. அவங்க தெரிஞ்சு ஒரு 6 ஓவர்ஸுக்கு 80 ரன்ஸ் கிட்ட ஒன்று அடித்தாங்கன்னு நினைக்கிறேன். 80 ரன்ஸ் அடித்தாங்கன்னு நினைக்கிறேன். 8 ஓவர்ஸ் முடியும் போது ஒரு 92-94 தான் அடிச்சிருந்தாங்க. ஓவர் முடியுதுன்னா இப்போ 10 ரன்ஸ் 20 ரன்ஸ் அதிகமாக அடிச்சிருந்தாங்க. ஸோ கடைசி எங்களுக்கு அவங்க டார்கெட் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 214 கொடுத்தாங்க. 214 ரன்ஸ் டார்கெட்டு. ஸோ இப்போ நாங்கள் ஆடணும் அந்த டார்கெட்டு. நாங்கள் உள்ளே போயிட்டு ஓப்பனிங் நல்லா எல்லாருமே ஆடினாங்க. ஸோ 1 டவுன் போயிட்டு நான் தான் சொதப்பிட்டேன். ஸோ 1 டவுன் நான் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட் பாலே டக் அவுட். எக்ஸைல ஃப்ளிக் ஆட போனேன். ஆக்சுவலாக பால் எக்ஸைல வந்தது. ஆக்சுவலாக ஆன் ட்ரைவ் ஆடிந்தா அவுட்டே இருக்க மாட்டேன். ஸோ டாப் ஆகிட்டு மிட் ஆஃப்ல கேட்ச். இந்த மாதிரி அவுட்லாம் நான் ரொம்ப நாள் ஆகுது. செம டிசப்பாயிண்டடேன். ஸோ கோல்டன் டக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு போலே அவுட்டு. அப்புறம் மேட்ச் டீமில் எல்லோரும் ஆடினாங்க. ட்ரை பண்ணாங்க கடைசி வரைக்கும். ஸோ நாங்கள் 179 அடித்தோம். லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டே மேட்ச் லாஸ் பண்ணிட்டோம்.
வின்னிங் மேட்சோட க்ளோசிங் மேட்ச் தான் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். சரி, இது நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணுறதை பார்க்கலாம், அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாம். நம்ம இந்த லாஸ் பண்ண மேட்ச்லேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும்னு பார்க்கலாம். வேறு எதுவும் போய் பெருசாலாம் யோசிக்க வேணாம். ஓகே.